வணக்கம். முக்கிய செய்திகள். தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் இன்று மிக பலத்த மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. விடுமுறை அறிவிக்க வாய்ப்பு. சென்னை மாநகரில் 100% முழுமையாக மின் விநியோகம் கொடுக்கப்பட்டு வருகின்றது. அமைச்சர் செந்தில் பாலாஜி அதிரடி பேட்டி. பலவீனமான சுற்றுச்சுவரை அப்புறப்படுத்துங்கள். பருவமழையில் இருந்து மக்களை காக்க வேண்டும். அது ஒன்றே நமது இலக்கு. முதல்வர் மு க ஸ்டாலின் அதிரடி அறிவிப்பு. மேட்டூர் அணை நீர்வரத்து அதிகரிப்பு. மதகுகள் மீண்டும் திறக்கப்பட்டதால் அங்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. 2வது முறையாக ஜிஎஸ்டி வசூல். 1,00,000 கோடியை கடந்து புதிய சாதனை படைத்தது. சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. பருவமழையை எதிர்கொள்ள அதிகாரிகள் தயாராக இருக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி. இலங்கைக்கு எதிராக 144 ரன்கள் எடுத்த ஆப்கானிஸ்தான். கார் விபத்தில் உயிர் தப்பினார் நடிகர் ரம்பா மற்றும் அவரது குழந்தைகள். கனடாவில் நடந்த அதிர்ச்சி செய்தி. தொங்குபாலம் விபத்து. நவம்பர் 14 உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருவதாக சற்று முன் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்துக்கு கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையை விடுத்து இந்திய வானிலை ஆய்வு மையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. வணிக பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டரின் விலை 116 ரூபாய் குறைந்தது. வணிகர்கள் மகிழ்ச்சி. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகிறது. உண்மை செய்திகளை உடன் கூட தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. வணக்கம்.